வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த 42nd எபிசோடுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலையும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலையும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியும் கர்த்தர்தாமே நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நம்மளோடு கூட இப்ப ஜூம்ல இணைஞ்சிருக்கிற தேவி நம்மள ஜெபத்துல நடத்துவாங்க. இயேசுவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. அப்ப இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற ப்ரோக்ராம்ல ராஜா இந்த எபிசோடையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இதுலயும் ராஜா ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கிற ஆண்டியும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களோடு உங்களுடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அவர்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பதிலும் சுவாமி ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் சுவாமி பிரயோஜனமா இருக்கும். இதுல இருந்து அநேக சாட்சிகளை எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. அப்பா இது முழு நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. தேங்க்யூ தேவி. இப்பொழுதும் நம்ம கத்திர துதித்து ஆராதிக்கிற நேரம் கேசியா நம்மள ஆராதனை நடத்துவாங்க. கேசியா என்னாலுமே துதிப்பா இந்த பாடலை நாம் பாடி கத்திரை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னாலுமே துதிப்பாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாரிகாரிகள்ாரது என்னாலுமே துதிப்பாத்துமாவே என்னாலுமே துதிப்பா. பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரே, பாவங்கள் எத்தனையோ உண்மையாகவே எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. கர்த்தர் துதிச்சு கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த நேரத்திலையும் நம்ம சாட்சியின் வேலைக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். நம்ம அத்தியில சிஸ்டர் மேரி எலிசபெத்
கேத்தலிக் ரெஃபர்மேஷன் மூவ்மெண்ட்டை சேர்ந்த சிஸ்டர் மேரி எலிசபெத் நம்ம மத்தியில அவங்க அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது நமக்கு பெரிய சந்தோஷம். சிஸ்டர் மேரி எலிசபெத் கடந்த வாரத்துல நம்மளோடு கூட தன்னுடைய அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட ஃபாதர் ராபர்ட் இளங்கோ அவங்களது துணைவியார். அவங்க அரசாங்க துறையில சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல தன்னுடைய சர்வீஸ அவங்க செய்திருக்கிறாங்க. சோ அவங்க நம்ம மத்தியில இன்னைக்கு அவங்க அனுபவ சாட்சிகளோடு கூட வந்திருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்றேன், ரொம்ப பெரிய சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும். சோ சபையின் சார்பில் அவங்க நம்ம வாழ்த்தி வரவேற்கலாம். பிரேஸ் தி லார்ட் ஆண்டி. சோ ஆண்டி உங்களுடைய அனுபவ சாட்சிகளை நாங்க கேட்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம். முதலாவது ஆண்டி நம்ம ஆரம்பிக்கும் முன்னால உங்களுடைய சிறு வயதின் அனுபவங்களை குறிச்சு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சாபம் நிறைந்த ஒரு குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க. அந்த சூழ்நிலைகள்ல உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன? ஆண்டவர் எப்படி உங்களை அந்த தாக்கங்கள்ல இருந்தெல்லாம் மீட்டு விடுவித்தாரு அப்படின்னு சொல்லி உங்க சிறு வயது அனுபவத்துல இருந்து நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறோம். அந்த அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நான் பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் ஏன்னா பெண் பிள்ளைகளே கிடையாது எங்க வீட்டுல, ஒரு 8 தலைமுறைக்கு. அதன் பிறகுதான் எங்க அத்தை பிறந்தாங்க. அவங்களுக்கு பிறகு பிறந்தது நான். அதனால அந்த குழந்தை பிறந்ததுன்னா எல்லாருமே ரொம்ப கொண்டாட்டமா அந்த விசேஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு சந்தோஷம், குடும்பமே சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஆனாக்கா வளரும் பொழுது சிறு வயதுலேருந்தே எங்கேயும் விட மாட்டாங்க, எங்கேயும் போக விட மாட்டாங்க, எங்கேயும் வரக்கூடாது. அப்படி குடும்ப கட்டுப்பாடு எப்படின்னா எல்லாருமே பெரியவங்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. தாத்தா பாட்டி, தாத்தாவுக்கு அப்பா அம்மா, அம்மா அம்மா அப்பா, சித்தப்பா பெரியப்பா, அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு 4 வயசு 3 வயசு ஆன பிற்பாடு படிக்க வைக்கலாமா வேணாமான்ற ஒரு கஷ்டம் நேர்ந்தது. ஒரு 5 வயது ஆகும்போது ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புற நினைப்பு அவங்களுக்கு இல்லை. வீட்டில் வேணும்னா யாராவது வந்து சொல்லி கொடுத்து போனா பரவாயில்ல, ஆனால் ஸ்கூலுக்கு கொண்டு போய் அனுப்பி நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்றது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பெரியவங்க, பெரியப்பா தாத்தா எல்லாம் சேர்ந்து. ஆனால் எனக்கு ஒரு 5 வயசானவுடனே எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி வீட்டில் கேட்டாக்கா உத்தரவு தரல, அவங்க சேர்க்கக்கூடாது, நாங்கள் வீட்லேயே உனக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் நான் என்ன செய்தேன், பக்கத்துலேயே கொஞ்சம் தொலைவில் டிஸ்டன்ஸில் ஒரு மெயின் ரோடு போகுது, ஆனாலும் அதுக்கடுத்து கிட்டத்தில் ஒரு ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்டு வரை, அது வந்து கார்பரேஷன் ஸ்கூல் அது. அப்போ அந்த ஸ்கூலில் அப்பாவுக்கு தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லலை, விளையாடிக்கிட்டே இருந்துட்டு போய் அந்த ஸ்கூலில் போய் நான் உட்காந்துருந்தேன். மேச்சவங்க போய் பார்த்து நான் ஸ்கூல்ல வந்து படிக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்குவேன்னாங்க, அவங்க ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஐயோ அப்ப நாங்களும் சேர்க்க முடியாதுன்னு சரின்னு உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவங்க என்கிட்ட பேசின்னு இருக்கும்பொழுதே இவங்க தேட ஆரம்பிச்சாங்க பிள்ளைய காணமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பெரியப்பா வீட்டுல இருப்பாங்க, சித்தப்பா வீட்டுல இருப்பாங்க, இவங்க வீட்டுல இருப்பாங்க, அவங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே காணோம், ரொம்ப பயம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தானே, அவங்க ஓடி வந்து பார்த்தா கடைசியில் நான் எச்சம் கிட்ட பேசின்னு இருக்கேன், நான் வந்து ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறேன், நான் உட்காந்துக்கிறேன், நான் படிக்க போறேன், அப்போ அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு. எங்க அப்பா எல்லாம் வந்து நின்னாங்க, என்னம்மா நீங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ ஹெச்எம் சொன்னாங்க, நீங்க அனுப்புங்க ஸ்கூலுக்கு, பிள்ளைக்கு படிக்க ஆசையா இருக்குது, நீங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு நீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. சரிம்மா நாங்க பெரியவங்க கிட்ட பேசி நாங்க கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்த உடனே இப்போ பெரியவங்க எல்லாம் கூடி டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதாவது எப்படி இப்போ இந்த பிள்ளை இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி சேர்க்கறது அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாது, வேண்டாம், வீட்லேயே இருக்கட்டும், வீட்லேயே நீங்க சொல்லி கொடுத்துருங்கன்னு. இப்போ அதுக்கு மீறி தான் அப்பா அம்மாவும் என்னை வந்து அந்த கார்பரேஷன் ஸ்கூல், ஏன்னா ரொம்ப சமீபமா இருக்குது, போயிட்டு உடனே வந்துடலாம் அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்போனா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா படிப்பேன், நல்லா எல்லாருக்கும் பிரியும், அதில் நான் கொஞ்சம் அழகாக பாடுவேன், எதுக்கெடுத்தாலும் கூப்பிட்டு பாட வைப்பாங்க, பாட்டு பாட வைப்பாங்க, ஸ்கூல் அந்த இதுங்கள்லாம் பாட வைப்பாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. 5th ஸ்டாண்டர்டை நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் 5th ஸ்டாண்டர்டு கூட, அப்போ நான் நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிட்டேன். அப்போ ஹெச்எம் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் இவங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் எல்லாம் இங்கே கிடையாது,
ஒரு தொலைவுல இருக்கு, நீங்க கொண்டு போய் சேர்த்து படிக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா வீட்டுல வந்து சேர்க்கிற மாதிரி ஒரு எண்ணம் இல்லை, அவங்களுக்கு சேர்க்க மாட்டேன்னுட்டாங்க. ஆனா ரொம்ப தொந்தரவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, கார்பரேஷன் ஸ்கூல் தான் கிட்ட இருக்கு, ஹை ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப தொலைவுல இருக்கு, அதை அனுப்ப முடியாது. யாரும் என்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாததுனால என்னை கொண்டு போய் இந்த கார்பரேஷன் ஸ்கூல்லயே மறுபடியும் அதே 6ஆம் வகுப்புல சேர்த்துட்டாங்க. சரியா, 7, 8 முடிச்சுட்டேன். நல்லபடியா நல்ல மார்க்கோடு முடிச்சோன்னா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா என்ன இன்னும் படிக்கணும்னு ஆசை. ஆனாக்கா எல்லாரும் கூடி பெரியவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல நீங்க அனுப்பக்கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, என்ன அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப வேதனையா இருந்தது. எங்க அத்தை வீட்டுக்கார் அப்போ அவர் வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது. நான் வந்து ட்ரைனிங் ஸ்கூல் ஹையர் கிரேட் ட்ரைனிங்க்கு நான் கொண்டு போய் விடுறேன், கொஞ்சம் தொலைவு தான், பஸ்ஸில் ஏறி தான் போகணும், அதுக்கு நான் ஏற்பாடெல்லாம் பண்ணேன், நீங்கள் கொண்டு வரும்போது கொண்டு போய் விட்டுடுங்க யாராவது ஒருத்தர். வரும்பொழுது அவர் ரொம்ப தொலைவில் இருக்காரு, ஆனாலும் நான் வந்து ஈவினிங்கில் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போகிறேன் என்ற அந்த ஒரு உடன்படிக்கையில் என்னை கொண்டு போய் ட்ரைனிங் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ அங்கேயும் ஒரு மார்க்கில் எனக்கு போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, என்ன சேர்க்கலையே அப்படின்ட்டு. அப்போ மதர் சுப்பீரியர் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பிள்ளை இவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுனால நீங்க வந்து தையல்ல கொஞ்சம் விட்டுருங்களேன், தையல்ல சேருங்க, அது ஒன்றும் இழைச்சது இல்லை, இதே செகண்டரி கிரேட் பே தான் கொடுப்பாங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, படிக்கட்டும், இந்த ஒரு வருஷம் படிக்கட்டும், அடுத்த வருஷம் வேணும்னு நான் அந்த ஹையர் கிரேட் டீச்சருக்கே நான் கொடுத்துட்றேன், சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சரி, நீ இதை நம்பி என்ன பண்ணாங்க, என்ன தையல்ல சார், அதே ராயபுரம் ரொம்ப தொலைவு போனோம், 2 பஸ்ஸில் போய் எப்படியோ என்னை கொண்டு வந்து எங்க அப்பா கொண்டு வந்து அங்கே விடுவாரு, அல்லது எங்க மாமா கொண்டு வந்து யாரோ கொண்டு போய் அங்கே ராயபுரத்துல விடுவாங்க, மறுபடியும் என்ன கொண்டு வரணும்னாக்கா எங்க மாமா தான் வரணும், வந்து சாயந்தரம் கொண்டு வந்து என்னை வீட்டுல விட்டுட்டு அப்புறமா அதுக்கு மேல மறுபடியும் ஒரு 2 மடங்கு தொலைவு, ரொம்ப தொலைவு போய் சேரணும். இவ்வளவு கஷ்டத்துல ரொம்ப வேதனை இல்லைதான், ஆனா நிற்கலாம்னு சொல்லி படிக்க கூடாது, நம்ம அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் எண்ணம் வரல, படிக்கணும் போகணும், என்ன ஏன் வேணான்றீங்க, அப்படித்தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அதுலயும் நான் எல்லாம் முடிச்சிட்டேன், முடிச்சிட்ட உடனே டிடிசி டீச்சர்ஸ் காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னாங்க. இப்போ நீங்க ஒண்ணு ஒன்னா சொல்லி நீங்க சேர்த்துக்கினே இருந்தா என்ன அர்த்தம், வேலைக்கு அனுப்புறதா உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆகுது, இல்ல இல்ல நான் வேலைக்கு போறதாக ப்ரோக்ராம் இல்லை, நான் அதை ஒரு படிப்பு எடுத்தோம்னாக்கா நம்ம அது எதுவா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஒரு முடிவுக்கா படுத்துடணும், நான் அதை டிடிசி படிச்சிருவேன், ஏன்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். சரி, நான் அதையும் படிச்சுக்கிட்டேன். நான் படிச்சு முடிச்சு ஒரு 4 நாள் 5 நாள் தான் வீட்டுல இருந்திருப்பேன், எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து. சரின்னு நான் போய் பார்த்தேன், அந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆனேன். இதுக்கு முன்னாலே நான் ராயபுரம்ன்ற அந்த ஸ்கூல்ல வேலை செய்தேனே, அதனுடைய தாக்கம் என்னன்னா அவங்க அதை சேர்த்துக்கிட்டாங்க, ஏற்கனவே எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால ஏறக்குறைய ஒரு 16 பேர் நாங்கள் இன்டர்வியூக்கு போயிருந்தோம், இதுல எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்ததுனால அந்த போஸ்டை எனக்கு கொடுத்தாங்க ஆசிரியா. சரின்னு அங்க போய் நான் ஜாயின் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆனா அந்த பிள்ளைங்க எப்படின்னு சொன்னாக்கா சீர்திருத்த பள்ளி, அது பெண்கள் சீர்திருத்த பள்ளி, அதுல வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, அப்புறம் அம்மா இல்லாத பிள்ளைங்க, அப்பா இல்லாத பிள்ளைங்க, யாருமே இல்லாத பிள்ளைங்க, அப்பா அம்மா ஜெயிலில் இருக்காங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்களை எங்கேயும் வைக்க முடியாது, அதனால அவங்கள கொண்டாந்து இங்கே விட்டு படிக்க வைப்பான், அந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட தான் நானும் போய் சேர்ந்தேன். குடும்பமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த குடும்பத்துல தேர்ந்தெடுத்தாரு, படிக்க அநேக தடைகள் இருந்த போகும் உங்களுடைய ஆர்வத்தை கனப்படுத்தினாங்க, நீங்க படிச்சு முடிச்சீங்க, இப்போ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க பிளேஸ் ஆயிருக்கிறீங்க, சீர்திருத்த பள்ளியில நீங்க வேலைக்காக சேர்ந்திருக்கிறீங்க, சோ அங்க இருக்க வித்தியாசமான பிள்ளைகளை பத்தி எல்லாம் சொன்னீங்க. தொடர்ந்து உங்களுடைய அனுபவ சாட்சி நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்மளோடு கூட இணைஞ்சிருக்க பேனல நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன். ஆண்டி நம்மளோடு கூட அபிஷா இணைஞ்சிருக்கிறாங்க, பிரைஸ் லார்ட் அபிஷா. பிரைஸ் லார்ட் ஆண்டி. பிரைஸ் லார்ட். தேவி இணைஞ்சிருக்காங்க, பிரைஸ் லார்ட் தேவி. பிரைஸ் லார்ட் ஆண்டி. பிரைஸ் லார்ட் கா.
கெசியா இருக்காங்க, பிரைஸ் லார்ட் கெசியா. அண்ட் லிடியாவும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க, பிரைஸ் லார்ட் லிடியா. பிரைஸ் லார்ட் ஆண்டி, பிரைஸ் லார்ட் அக்கா. சோ இப்ப தொடர்ந்து ஆண்டி உங்களோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த கேள்வி நம்ம மத்தியில இருக்கிற அபிஷா ஆண்டி கிட்ட கேட்பாங்க. சோ ஆண்டி, நம்ம தொடர்ந்து இந்த சீர்திருத்த பள்ளியில உங்களுடைய சேவையை குறிச்சு நம்ம பாக்குறதுக்கு முன்னால அபிஷாவுடைய கேள்வி என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம். ஆண்டி பிரைஸ் லார்ட் ஆண்டி, பிரைஸ் லார்ட் ஆண்டி, நீங்க உங்க லைஃப்ல இயேசப்பாவை எப்படி ஏத்துக்கிட்டீங்க, அந்த இயேசப்பாவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் உங்க வாழ்க்கையில வந்த மாற்றங்களை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஆண்டி. எங்க அப்பா அம்மா நல்ல பக்தி உள்ளவங்க, அதுல வந்து அம்மா ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணுவாங்க, மாலையிலயும் ப்ரேயர் பண்ணுவாங்க, காலையிலயும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதன் பிறகு பாலமுரளி கிருஷ்ணா, இந்த சினிமா துறையில பாட்டு பாடுவார் இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த சினிமா துறையில பாட்டு எனக்கு பாடல் அழகா நல்லா பாடுவேன் நானு, அதனால அந்த பாடலை பாடும்படியாக வந்து அவரு அதுல வந்து சேரும்படியாக பாடலை நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்க பெற்றோர் வந்து அதுல வந்து போறதுல இஷ்டம் இல்லை அவங்களுக்கு, அந்த மாதிரி பாட்டு பாடுறதுல எல்லாம், அதனால அவங்க அது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, போக கூடாதுன்னு சொல்றாங்க. அதன் பிறகு நாங்க கரஸ்மாட்டிக்கு வந்தது, கேத்தலிக் சர்ச்சில் கரஸ்மாட்டிக்கு நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ நாங்க அந்த கரஸ்மாட்டிக்கில கலந்து கொண்டோம். அப்ப ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு கூட்டத்திலயும் போகும்போது எங்க பாடல்ல எனக்கு விசேஷமா சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சர்ச்சிலையும் போவோம் நாங்கள், கிரஸ்மாட்டிக்குல இருக்கிற ஒரு நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து நாங்கள் போய் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்திட்டு பாடல்கள் பாடி ஒரு சில ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அதன் பிறகு நாங்கள் ஜெபிச்சுட்டு நாங்கள் வருவோம். இது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து கிரஸ்மாட்டிக்குல இருக்கிற நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போய் வந்தோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்புறம் இப்படியே இருக்கிறதுல சுகம் இல்லை, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னதுனால, இப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா வீட்டுல பர்மிஷன் வேணும், ஆனால் எப்படினாலும் எடுக்கணும்னா அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போய் அதை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றேன். நானும் ஒரு ஆசிரியரையும் சேர்ந்து நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கணும். அப்போ நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த நான் வேலை செய்கிற பள்ளியிலையும் இந்த பிள்ளைகளுக்கு மத்தியான வேலையில் நான் ஜெபிச்சு பாடல் பாடி வேதம் வாசிக்கும் போது ஒரு சில பிள்ளைங்களும் வந்து ஜன்னலில் நின்று எல்லாம் கேட்டுப்பாங்க, எல்லா பாட்டு பாடுறதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஸ்கூலில் வெள்ளிக்கிழமை ஆனாக்க நான் வந்து பஜனை வைப்பாங்க, அந்த பஜனில் நான் வந்து போக மாட்டேன், நான் உட்கார மாட்டேன். மற்ற கிறிஸ்தவ ஆசிரியர்கள் உட்கார்ந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லாததுனால நான் உட்கார மாட்டேன். ஆனால் அந்த நேரத்துகள்லாம் நான் மற்ற வேலைகளை செய்வேன், ஆனால் அந்த பஜனில் போய் நான் உட்கார்ல. அதுக்கு பதிலாக நான் ஒன்று ரெக்வஸ்ட் கேட்டுக்கிட்டேன். சாயந்தரத்தில் அவங்க சொன்னாங்க, சாயந்தரத்தில் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் வேதத்தை குறித்து பேசுங்க, வேதத்தை குறித்து நடத்துங்க, பாட்டு சொல்லி கொடுங்க, அதெல்லாம் நீங்கள் கிறிஸ்தவ முறைப்படி என்ன செய்யலாம் அந்த பிள்ளைகளுக்கு இங்கே கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் போட்டு எங்களுக்கு அனுப்புனாங்க. அப்போ தொடர்ந்து நாங்கள் அந்த சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் ஓவர் ஆன உடனே கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாம் கேதர் பண்ணி வச்சு நாங்கள் நடத்துவோம். அப்போ டீச்சர்ஸுக்கு ஒத்து வரல, கிறிஸ்தவ டீச்சருங்க, நம்ம சாமி உட்காந்து பஜனையில் உட்காந்துட்டு போயிட்டா நல்லது, இது நீங்கள் எதுக்கு தனியாக ஸ்பெஷலாக பண்ணி நம்ம சாயந்தரம் நேரத்தில் இருந்து நம்ம செய்துட்டு போகணும்னா கஷ்டம்னு. அப்போ எல்லாத்தையும் நானே பொறுப்பெடுத்து அந்த 4 மணிக்கு செய்ய வேண்டிய அந்த இதை ப்ரோக்ராமை பிள்ளைகளை கிறிஸ்தவ பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு வேதத்தை பற்றி அவங்களுக்கு வாசிக்கிறது, அப்புறம் பாடல்களை சொல்லி கொடுக்கறது, அப்புறம் ஜபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு நான் போவேன். அதே மாதிரி நான் நடந்துட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய பாடலை கேட்டு பாலமுரளி கிருஷ்ணா சினிமா பின்னணி பாடகர் இருக்காரு, அவருடைய சிஷியர்களை வச்சு எனக்கு பாடல் சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணாங்க, எங்கள் வீட்டில் அதை வந்து ஒத்துக்கல, அதனால நான் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போய்விட்டது. ஸோ ஆண்டி, நீங்கள் இவ்வளோ தூரம் அழகாக நீங்கள் எப்படி ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மாத்திரமல்ல ஆண்டருக்காக நீங்கள்
அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி சாட்சியா நின்னீங்க? நீங்க இருந்த இடத்துல பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க, வசனங்கள் சொல்லி கொடுக்க, உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியின் புஸ்தகமா பிள்ளைங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து லிடியாவுடைய குவெஸ்டின்க்கு நேரம் நம்ம போவோம். ஆண்டி லிடியா. ஆண்டி பிரைஸ் லார்ட். ஆண்டி நீங்க வந்து அந்த பஜனையெல்லாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியுதுங்க ஆண்டி. அந்த மாதிரி வேற ஏதாவது நீங்க எப்படி அவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க, அந்த தைரியமா? வைராக்கியம்னா நம்மளுக்கு கண்டிப்பா தைரியமும் நம்மளுக்கு தேவை. உங்களுக்கு எங்கிருந்து அந்த தைரியமும் வந்தது, வைராக்கியம் வந்தது? இந்த மாதிரி வேற ஏதாவது தருணங்கள் இருக்கா நீங்க வைராக்கியமா நின்னது, அதை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணு. இந்துக்கள் பஜனையில நான் போக மாட்டேன், அதனால வெள்ளிக்கிழமையான இந்துக்கள் பஜனை வைப்பாங்க. 10 மணிக்கு ரோல் முடிஞ்ச உடனே 10 மணிக்கு இந்துக்கள் பஜனை வைக்கும் பொழுது நான் அதில் உட்காரத்துக்கு விரும்பலை. அதனால நான் சொல்லிட்டேன், என்னால் வந்து பஜனையில் உட்கார முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கிறிஸ்துவ ஆசிரியர்கள் இருந்தாங்க 4 பேர், ஆனாலும் அவங்க அதில் கலந்துக்கிட்டதுனால எனக்கு அவங்க தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. டைரக்டர் ஆஃபீஸில் போய் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்து பேசி இந்த மாதிரி நான் என்ன நான் உட்கார மாட்டேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காகத்தான் அவங்க என்ன சொன்னாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் ஓவர் ஆன உடனே நீங்கள் கிறிஸ்துவ பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு 1/2 hour பைபிளை குறிச்சோ அல்லது ஜபத்தை குறிச்சோ அது குறிக்க காரியங்களை நீங்கள் செய்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற ஆசிரியர்கள் யாரும் ஒத்து வரலை, நான் டீச்சர் இருந்தும் வரமாட்டேன்னுட்டாங்க. ஆனாலும் நான் சொன்னேன், அவங்க அத்தனை பேருடைய காரியத்தையும் தினமும் நான் அந்த 4 மணிக்கு மேல இருந்து நான் செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி அந்த அந்த நாட்கள்ல நான் மாலையில ஸ்கூல் ஓவர் ஆன உடனே அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு ஆண்டவரை பத்திய சொல்றது, பைபிள் வாசிக்கிறது, பிள்ளைகளை பைபிள் கொண்டு வர சொல்லி அதுல சங்கீதங்களை ஒரு சில முக்கியமான சங்கீதங்களை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றது, இப்படி நான் ஒவ்வொரு நாளும் நான் செய்துட்டு வந்தேன். மாலையில நான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நான் செய்து முடிச்சுட்டு போனேன், மற்றவங்க செய்யலை. அப்போ இந்துக்களுக்கு வந்து இந்து கோயிலுக்காக ஒரு நாள் சம்பளத்தை நீங்க வந்து தரணும், எல்லாரும் எல்லா டீச்சர்ஸும் தரணும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் தரமாட்டேன், அந்த கோயிலுக்கு கட்டுறதுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த இதில் கையெழுத்து போடாம விட்டுட்டேன். நான் அவங்க கொஞ்சம் கடுமையாக தான் நடந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்துக்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுனால பஜனையில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க, அதுக்கு தேவையானது செய்ய மாட்டேன்னு சொல்றீங்கன்னு கொஞ்சம் என்னை கஷ்டப்படுத்தினது உண்டு. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே நான் எல்லா பிள்ளைகளையும் போய் கூட்டிகிட்டு வந்து வச்சு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கிறதுக்கு இது பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது எனக்கு அது மிகுந்த சந்தோஷமா இருந்தது. ஆனா மற்றவங்களுக்கு, மற்ற கிறிஸ்துவ ஆசிரியர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதே மாதிரி வந்து இந்துக்களுக்காக வந்து கோயில் கட்டணும், அதனால நீங்க ஒரு நாள் சம்பளத்தை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் போட்டாங்க. அப்போ அந்த சர்க்குலருக்கு நான் கீழ்ப்படியில், அதாவது நான் சொல்லிட்டேன் நான் தரமாட்டேன், என்னுடைய சம்பளத்துல நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப கோபமா தான் இருந்தது கொஞ்ச காலம் எனக்கு. அப்புறம் சாதாரணமா ஆயிட்டாங்க, இன்னும் என்னைய தொந்தரவு பண்ணல. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டோருக்காக வைராக்கியமா நின்ற ஒரு சில சந்தர்ப்பங்களை பத்தி சொன்னீங்க லிடியா. தொடர்ந்து உங்களிடத்துல ஒரு கேள்வி கேக்குறேன் ஆண்டி லிடியா. ஆண்டி நீங்க ஆரம்பத்துல சாட்சியில சொல்லும் போது அந்த சீர்திருத்த பள்ளியில வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆண்டி. அப்போ நிறைய பிள்ளைங்களை பெற்றோரோட சேர்த்து வச்சிருப்பீங்கள, அந்த அனுபவத்தை பத்தி எங்க கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா ஆண்டி? அதாவது சீர்திருத்த பள்ளியில வந்து 100 கணக்கான பிள்ளைங்களை வந்து அவங்கள விசாரிப்பேன், நான் எல்லா பிள்ளைங்களையும் விசாரிக்கிறேன். அந்த ஒரு பழக்கம் எனக்கு இருந்ததுனால தன்னுடைய பெற்றோருக்கு கடிதம் எழுதுனாக்கா ரிமாண்ட்ல வைப்பாங்க, ரிமாண்ட்ல வச்ச பிள்ளைங்களுக்கு தான் இந்த முறையை நான் கையாண்டேன். அந்த ரெமாண்டு பிள்ளைங்க அங்க இருப்பாங்க, ஆனா பெற்றோருக்கு தெரியாது அந்த பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டு, ஒரு சில பிள்ளைங்களுக்கு அட்ரஸ் சொல்ல தெரியும் ஒழுங்கா, அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அதை நானே எழுதி அனுப்பி எப்படி இருந்தாலும் நம்ம அந்த அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி நான் லெட்டர் போட்டதுனால அவங்க கோர்ட்டுக்கு வந்து அந்த கோர்ட்ல அவங்க அட்டன் ஆகி தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடுவாங்க. நிறைய பிள்ளைங்களை நான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன், ஏராளமான பிள்ளைகள்.
ஆனா அதை விசாரிக்கணும். எங்களுக்கு 4 மணிக்கு ஸ்கூல் ஈவினிங் ஓவர் ஆயிட்டு மத்த நேரத்தை நான் அவங்களுக்கு செலவு பண்ணணும். அப்பதான் இதெல்லாம் நான் வந்து எல்லாம் கண்டினியூவா செய்ய முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நானு பெற்றோர்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்கள விசாரிக்கணும். அவங்க சிலருக்கு அட்ரஸ் நல்லா சொல்ல தெரியும், சிலருக்கு அட்ரஸ் சொல்லவே தெரியாது, ஏதோ சொல்வாங்க. ஆனா அந்த லெட்டர் நான் எழுதும் பொழுது பின்னால அந்த அட்ரஸ் எழுதுற இடத்துல நிறைய எழுதி வச்சிருப்பேன். அப்போ நாம அந்த போஸ்ட் மாஸ்டரே இந்த லெட்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாராம், பாவம் இந்தம்மா யாருன்னு தெரியல எழுதுறவங்க, இது இவ்வளோ கதை எழுதுறாங்க, அதனால போஸ்ட்மேன் கிட்ட சொல்லுவாங்களாம், நீங்க தயவு செய்து இந்த இதெல்லாம் பார்த்து அவங்க சொன்னது போல ஏதாவது இருக்கா அடையாளங்கள்னு பார்த்து எடுத்துன்னு போய் இந்த லெட்டரை கொடுத்துருங்கன்னு. அப்போ அந்த போஸ்ட்மேன் எடுத்துன்னு போய் கொடுத்த ஏராளமான 100 கணக்கான பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நான் நிறைய எழுதி 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 எவ்வளோ லெட்டர் எழுதுனேனே சொல்லவே முடியாது. அவ்வளோ லெட்டர் எழுதி அனுப்புறதுல ஏறக்குறைய நான் 100 கணக்கான பிள்ளைங்களுடைய பெற்றோருங்க அவங்களா முன் வந்து கோர்ட்ல அட்டன் பண்ணி அந்த பிள்ளைகளை அவங்க விடுதலையாக்கி கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்க்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான கிருபையை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்புறம் ஒரு அமிர்த சரஸ்ல இருந்து ஒரு ஃபாதர் வளர்த்த பிள்ளை ஒண்ணு வந்திருந்தான், 10th படிச்சு, ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான். அவனுக்கு வந்து இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும்தான் தெரியும், எனக்கு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் அவ்வளவு தெரியாது, ஹிந்தி தெரியும். அதனால அந்த பையன்கிட்ட பேசி என்னப்பா எங்கேருந்து வந்தேன்னா அமிர்த சரஸ்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுடைய விஷயத்தையெல்லாம் நான் கேட்டேன். அவன் 3 மாசம் குழந்தையில கொண்டாந்து யாரோ ஃபாதர் வாசப்படியில போட்டு போயிட்டாங்களாம், அந்த குழந்தையை எடுத்து யார்கிட்டயே கொடுத்து வளர்த்து அந்த அவர் நடத்துற ஸ்கூல்லயே அவன் 10th வரை படிச்சிருக்கான். நல்லா ரொம்ப நல்ல புள்ள, தப்பு பண்ணாத புள்ள. அவனை யாரோ வாடா நம்ம சென்னைய போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி அவங்க கூப்பிடவே அவன் கூட வந்துட்டு இருக்கான். அதனால அவன் ட்ரெயின்ல ஏத்திட்டு அவனை விட்டுட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளை பிடிச்சிட்டு வந்து எங்க ஸ்கூல்ல போட்டாங்க. அப்போ நான் கேட்டபோது அவன் எல்லா அட்ரஸும் சொன்னான். நானும் அவருக்கு ஏறக்குறைய ஏராளமான லெட்டர்கள் எழுதிட்டு அவர் பதிலே எனக்கு எழுதலை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ஒரு லெட்டர் நான் சொன்னேன், பாருங்க நான் கண்ணீரோட உங்களுக்கு நான் லெட்டர் எழுதுறேன், ஏன்னா எனக்கு இது அவசியம் இல்லாத, ஆனாலும் கூட நீங்க வளர்த்த ஃபாதர் வளர்த்த பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு எழுதுறேன், தயவு செய்து நீங்க வர வேண்டாம், அவ்வளவு தொழில் வந்து நீங்க வர முடியாது, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, ஒரு பதில், அவனுடைய கேரக்டர் அவன் நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு தெரியாது, நீங்க எழுதுங்க, உங்க கையால நீங்க வளர்த்துருக்குறீங்க, ஒரு லெட்டர் போட்டீங்கன்னா போதும், நாங்க கோர்ட்ல சமர்ப்பிச்சு அவனை உங்ககிட்டே கொண்டாந்து விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடைசியா எழுதுனேன். நான் கண்ணீரோட எழுதுறேன்னு சொல்லி எழுதுனேன். அப்போ அந்த லெட்டரை பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. அதன் பிறகு அவரு ஊர்ல இருந்து 4 பைலட்டுகளை அனுப்பினாங்க, 4 பைலட்டுங்க வந்தாங்க, எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு கோர்ட்டு வச்சு ஸ்பெஷல் கோர்ட்டு வச்சு அந்த அந்த மகனை விடுதலையாக்கி அவங்க கொண்டு போயிட்டாங்க அந்த பிள்ளைய. அது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. அப்போ ஒரு இன்னொரு பையனுக்கு என்ன ஆச்சுன்னா, 7 வயசு இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையில அவன் வீட்டை விட்டு ஓடிட்டான், ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டான் போல இருக்குது, ஓடிட்டான். ஓடிட்டு ட்ரெயின்ல போய் உட்கார்ந்த உடனே ட்ரெயின் மூவ் ஆகி சென்னைக்கு வந்துருச்சு. இப்ப அவனுக்கு அட்ரஸ் தெரியல, என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அவனை புடிச்சு கொண்டாந்து எங்க ஸ்கூல்ல போட்டாங்க. அப்ப நானு லெட்டர் எழுதினேன். லெட்டர் எழுதினாக்கா அவங்க வீட்டுல இருந்து பதிலே வரல, எத்தனை லெட்டர் எழுதினாலும் பதில் வர மாட்டேங்குது. அவன் அழுகுறான், அம்மா நீங்க எனக்கு, ஏன்னா அவன் வீட்டை விட்டு வந்தது 7 வயசுல, அப்ப எங்க ஸ்கூலுக்கு வந்தது 14 வயசுல. இப்ப 7 வயசுல அவனுடைய ஃபேஸ் கூட உடம்பு கூட டிஃபரன்ஸா இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். நான் அதை எழுதினேன் நான். அப்புறம் அவன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசு. நான் சொன்னேன், என் பிள்ளைய போல நினைச்சேன், தயவு செய்து நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், ஒரு பதில் போடுங்க போதும், அவன் இருக்கிறான், அவனு நாங்க உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுடுறோம் நாங்க கோர்ட்டு மூலயமா, நீங்க தயவு செய்து ஒரு பதில் போடுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டுட்டு ஒரு பதில் எழுதினாங்க, அதாவது 2 ஃபார்ம் போல அனுப்புனாங்க. ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணிட்டாங்க, அப்பா பேரு, அம்மா பேரு, தாத்தா பேரு, பாட்டி பேர் எல்லாம் எழுதிட்டாங்க. இவன் போயிட்டப்பாடு 2 பெண் குழந்தைங்க பிறந்தது, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியாது. அடுத்ததுல அவனை இந்த ஃபார்ம் நீங்க வச்சுக்கிட்டு அந்த ஃபார்ம்ல எனக்கு ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாப்புல.
சரின்னு நானும் அவனை கேட்டு கேட்டு எழுதி 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 எல்லாம் எழுதிட்டேன். அந்த ரெண்டு பெண் பிள்ளைங்க பிறந்தது தெரியாது, அதை சொல்லல. அப்புறம் டாக்டர் பேர், அவங்க வீட்டுக்கு வர டாக்டர் பேர் அவனுக்கு ஞாபகமே வர மாட்டேன்னு. அப்போ எங்க ஸ்கூல்ல வரக்கூடிய டாக்டர் பேரு தான் அவர் பேர். அதனால நான் 10 தடவை அவங்ககிட்ட சொல்லி சொல்லி அந்த டாக்டர் வந்துட்டாரா போய் கேளு அந்த டாக்டர். அப்போ அவன் திடீர்னு சொன்னான், அம்மா அம்மா நான் மறந்துட்டேன்னு சொன்னேன் பாருங்க, இந்த பேர் தான் டாக்டருக்கு எங்க டாக்டருக்கு. சரி நான் அதை பில்ல பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் லெட்டரு. போன உடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவங்க குழந்த அந்த பையன் வேற பையன் கிணத்துல விழுந்துட்டு இருக்கான். அந்த கிணத்துல விழுந்த பையன் இவங்க பையன் போலவே இருந்ததுனால கொண்டு வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த பாடியை. அவங்க அடக்கம் பண்ணி 3 வருஷமா இந்த 4-5 வருஷமா திதி பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால அவங்க இப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டாங்க, அப்பா தாத்தா அத்தனை ஏகப்பட்ட 6-7 பேர் ரொம்ப கஷ்டத்துல இருந்து கூட வந்துட்டாங்க. வந்து பார்த்தோம்னா அவங்க புள்ளதான். அப்புறம் கோர்ட்ல அட்டன் பண்ணி உள்ளவே கோர்ட் எங்களுக்கு மெட்ரோபாலிட்டன் கோர்ட். அதனால இந்த பில்டிங்ல நான் அடுத்த பில்டிங். அப்புறம் அங்க போய் அந்த கோர்ட்ல பேசி அந்த பிள்ளைய விடுதலையாக்கி அவங்க புள்ளதான். ஆனா செத்துட்டான்ட்டு இவ்வளவு நாள் நம்ம 3-4 வருஷமா திதி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாக்கா இவன் உயிரோட பார்த்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைய கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க, அம்மா என் பிள்ளைய எப்படி நீங்க திருப்பி கொடுத்தீங்க. நான் இல்லை இல்லைன்னு நான் பதில் போட்டா கூட நீங்க அதை அயராம போட்டு என் பிள்ளைய என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. அந்த பையனை கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோமே. ஆண்டி நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த அந்த சம்பவங்கள் எப்படி நீங்க அந்த பிள்ளைகளை அவங்க பெற்றோரோடு கூட மீண்டும் இணைக்கிறதுக்கு நீங்க எடுத்த முயற்சிகள் உண்மையவே அது எங்களையுமே மெய்சில் இருக்க வச்சது ஆண்டி. சோ கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், உங்களை அப்படி ஒரு கருவியா கர்த்தர் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. தொடர்ந்து ஆண்டி அபிஷா நமக்கு உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க இருக்கிறாங்க. அபிஷா ஆண்டி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய கிஃப்ட் வந்து வாய்ஸ் பாடுறதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல சினிமா வாய்ப்புக்காக தேடி அநேகர் அலையறாங்க. ஆனா உங்களுக்கு சினிமா வாய்ப்பு பாலமுரளி கிருஷ்ணன் அவங்க மூலமா தேடி வந்தப்போ நீ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணாம அதை அவாய்ட் பண்ணி வெளியே வந்தீங்கல்ல, அது எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வெளியே வந்தீங்கன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஆண்டி. அதாவது நான் நல்லா பாட வேண்டியது உண்மை, அவங்க கேட்டதும் உண்மை. ஆனா எங்க வீட்டுல வந்து எங்கேயும் வெளியே அனுப்புறது இல்ல. இந்த பள்ளிக்கு அனுப்புறதே ரொம்ப, அதாவது ஒரு உடன்படிக்கையோடு தான் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க வேலை செய்ய. அதனால இப்ப நான் வந்து அங்க பாட்டு பாடுறதுக்கு போறதுக்கெல்லாம் எனக்கு உத்தரவு தரமாட்டாங்க. பெரியப்பா சித்தப்பா எல்லாம் அப்பா யாருமே உத்தரவு தரமாட்டாங்க. அதனால என்னால வந்து அதை வந்து நான் பாடணும்ன்ற ஆசை இருந்தாலும் நான் அதுல வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால என்னால வந்து நான் பாடுறதுக்கு நான் ஒத்துக்கொள்ள முடியாத ஒளி ஒரு கஷ்டம் எனக்கு வந்துருச்சு. அப்பாவும் அனுமதிக்க மாட்டாரு, அம்மாவும் அனுமதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரரும் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் என்னால வந்து அவங்க அனுமதிக்காததை என்னால செய்ய முடியாம போயிருச்சு. ஆனா எனக்கு ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது, நம்ம போய் பாடணும் வைக்கணும்னு. ஆனா சினிமா பாடல் தான், நம்ம ஆண்டவருடைய பாடல்கள் அல்ல. அதனால அதுவும் ஒரு பெரிய காரணம். ஏன்னா எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க, பக்தி நிறைஞ்சவங்க. எங்க அப்பா ஜபம் பண்ணும்போது முட்டி போட ஆரம்பிச்சாக்கா முடிவு வரை முட்டி போட்டுட்டு தான் அவன் ஜபம் பண்ணுவார். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்டவர் வந்து சினிமால போய் பாடுறதுக்கு அவருக்கு பிரியம் இல்லாம போயிருச்சு. அதனால எனக்கு அதெல்லாம் கூட விருப்பம் இல்லாம தான் விட்டுட்டேன். நான் அப்பா அம்மா சொன்னாக்கா நான் எப்பவுமே அதை நான் தட்டி கேக்குறது தடுத்துறது எல்லாம் இல்லை. அவங்க சொன்னபடியே நான் நடந்துக்குவேன். சிறு பிள்ளையில இருந்தே எனக்கு அது ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, அவங்க சொன்னபடி செய்வேன். அதனாலதான் நான் அந்த எல்லாம் போகல. எனக்கு ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது. சோ ஆர்வம் ஆசையெல்லாம் இருந்தாலும் ஆண்டு உங்களுடைய வாய்ஸ் அவருக்காக மாத்திரம் நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு உங்களை பிரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. உங்க அப்பா அம்மாவுடைய வைராக்கியம் உங்களை அந்த சினிமா பாடல்களை பாட விடாதபடிக்கு தடுத்தது. ஆண்டி தொடர்ந்து நம்ம கெசியா நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஆண்டி கெசியா, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க சீர்திருத்த பள்ளி மட்டும் இல்லாம மத்த பள்ளிகள்ல கூட நீங்க போய் ஆண்டவரை பத்தி சொன்னீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன மாதிரி ஊழியம் பண்ணீங்க, அங்க நீங்க எப்படி பிரயோஜனமா இருந்தீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. நம்ம சர்ச்சஸ் எல்லாம் வந்து நிறைய பாட்டு பாடி நம்ம வந்து மகிழ்விக்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது ரட்சிப்புக்கு பிறகு.
அநேக பள்ளிகளுக்கு சென்று போதித்து அந்த பாடலெல்லாம் பாடுறதுக்கு சர்ச்சில் வந்து அனுமதிக்கணும். முதல்ல இப்போ நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம், அதை அனுமதிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நான் பிஷப்பை சந்தித்து ஒரு லெட்டர் வாங்கி அதன் பிறகு நான் ஒவ்வொரு பள்ளிக்கா நான் எங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கெல்லாம் நான் போய் பர்மிஷன் கேட்டு கதை சொல்லி பைபிளில் ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன், இல்லாத நல்ல கதை சொல்லி அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு பாடலை பாடி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நான் வர்றது பழக்கமாயிருச்சு. எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஸ்கூல்லையும் அனுமதி கேட்டு நான் வாங்கி போக ஆரம்பித்தேன். சிஸ்டர்ஸ் வந்து எங்கள் ஸ்கூல்லையே கேட்பாங்க, எங்கள் அதிகாரிகிட்ட வந்து கேட்டு அவங்கள அனுப்புங்க அப்படின்னு. அப்போ அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் போய் பாடி அவங்கள மகிழ்விச்சு ஜெபிச்சுட்டு வருவேன். கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை பிரயோஜனப்படுத்தி எப்படியாயிலும் பிள்ளைகள மகிழ்விக்கணும், ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லணும்னு உங்களுக்குள்ள இருந்த வாஞ்ச உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்காண்டி. சோ இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நீங்க அநேக பிள்ளைங்களை ஸ்கூல்ஸ்ல போய் நீங்க சந்திச்சிருக்கிறீங்க, அவங்களோடு கூட நீங்க சேர்ந்து நீங்க ஜெபிச்சிருக்கீங்க, அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தீங்க. தொடர்ந்து தேவியோடைய ஒரு க்வெஸ்டனுக்கு நம்ம கடந்து போவோம். ஆண்டி, நீங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெசிடென்ட் ஹோமுக்கு நீங்க மாற்றப்பட்டீங்க, அங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திய தாக்கம் என்ன, அது எங்க கூட ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். அது சொன்னா பெரிய பெரிய பிள்ளைங்க எல்லா குற்றங்களும் இருக்கும், அதுல எல்லா தவறுகளும் இருக்கும். அப்ப அப்பா அம்மாவை விட்டுட்டு அந்த பிள்ளைங்க வந்துட்ட பிள்ளைங்களும் இருப்பாங்க. அவ கணவர் ஊழு வேலைக்கு போயிருக்கும் போது இவங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக வெளியே போயிருப்பாங்க, அப்போ தவறிடுவாங்க, வழி தெரியாம போயிடும். பின்ன அப்படிப்பட்டவங்களும் அங்க வந்திருப்பாங்க. அப்புறம் கணவனை விட்டுட்டு வந்துட்ட பிள்ளைங்களும் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால அத்தனை பிள்ளைங்களுக்கும் நாங்க வந்து அந்த அந்த ஸ்தாபனத்துல அவங்களுக்கு எல்லாவற்றையும் தொழில்களை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைங்க நல்ல முறையில வரணும்ன்றதுக்காகத்தான் ஆசிரியர்களை ஒன்னு படிப்பும் சொல்லி கொடுக்கணும், தொழிலும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு மத்தியானம் நான் எப்பவுமே ஜபம் பண்ணுவேன். மத்தியானம் லஞ்சுக்கு முன்னால ஜபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அதன் பிறகுதான் நான் சாப்பிட போவேன். உபவாசம் இருந்து ஜபிக்க அதன் பொருட்டு பிள்ளைங்க வந்து அடிப்படையில வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த எல்லாம் பெரிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பெரிய பிள்ளைங்களா இருக்கிறதுனால அவங்க வழிக்கு கொஞ்சம் போய் அவங்களுக்கு பாடமும் சொல்லி கொடுக்கணும், தொழிலும் சொல்லி கொடுக்கணும், பாட்டும் சொல்லி கொடுக்கணும். இந்த மத்தியான வேளையில அந்த பிள்ளைங்க நம்ம ஜெபிக்கும் போது வந்துருவாங்க, வந்து உட்காந்து நம்ம கிளாஸ் உள்ள இருந்து ஜெபிப்போம் ரெண்டு மூணு டீச்சர்ஸ். ஆனா வெளியே இருந்து பிள்ளைங்க அந்த ஜெபத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா மாறி எத்தனையோ பிள்ளைங்க வந்து ஜெபிக்கிறது, உபவாசமா இருக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, இப்படிப்பட்ட இதுல எல்லாம் அந்த பிள்ளைங்க நல்ல, அதாவது அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு சண்டையோ சச்சரவோ, ஏன்னா இந்த மாதிரி பெரிய பிள்ளைங்க இருக்கிற இடத்துல சண்டை சச்சரவு நிறைய வரும், அப்படியெல்லாம் இல்லாம இருந்து இருக்கிறதுக்கு நம்மளுடைய மத்தியான ஜபமும் அந்த பிள்ளைகளோட ஜபிக்கிற ஜபமும் தான் ஒரு 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 கஷ்டமும் இல்லாத நான் அந்த இடத்துல நான் வேலை செய்துட்டு வந்தேன். அது அதிகாரிகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியமா இருந்தது. தந்தையை கொன்று போட்ட ஒரு பிள்ளை கூட நம்ம கிட்ட வந்தது. அப்பாவையே கொன்று போட்டார், கொண்டுட்டு அந்த கத்தியோடவே பிடிச்சு கொண்டு வந்து எங்க ஸ்கூல்ல வச்சாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு வயசு 14, சின்ன பிள்ளை. அப்போ அந்த பிள்ளை எங்க கிட்ட வந்தது, ஜபத்தின் மூலமா தான் அந்த பிள்ளைக்கு அது அது கொன்று போட்டுட்டு வந்த உடனே அதை அரெஸ்ட் பண்ண உடனே அதோட அது பேச்சு நின்று போச்சு, பேசவே இல்லை. கோர்ட்ல வச்சு எவ்வளோ பார்த்தாங்க, கடைசியில் என்கிட்ட எங்க ஸ்கூல்ல என் கிளாஸ்ல கொண்டாந்து விட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் இருந்தா, இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் பேச ஆரம்பிச்சா, அதாவது இயேசு என்னை மன்னிப்பாரா, நான் ஜெபிக்கும் போது அவளும் ஜெபிப்பா, உட்கார்ந்து அந்த ஜெபத்தை கேட்பா, ஆனா அந்த இடையில அம்மா என்னை இயேசு மன்னிப்பாரா, நான் கொன்னுட்டேனே அப்பாவை அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், நிச்சயமா அவங்க இயேசப்பா மன்னிப்பாரு அப்படின்னு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களே தவிர கோர்ட் நடக்க முடியல, ஏன்னா பேசினா தான் கேட்பாங்க என்ன விஷயம்னு சொல்லி. அந்த பிள்ளை பேசாததுனால கோர்ட்டே நடக்க முடியாத போயிடுச்சு. என் கிளாஸ்ல வச்சு அந்த பிள்ளை பேசுனதுனால மறுபடியும் அந்த பிள்ளைக்கு கோர்ட்ல எங்களுக்கு உள்ளவே கோர்ட்டுக்கு அனுப்பி
பேசி கடைசியில அந்த பிள்ளைக்கு 5 வருட தண்டனை கொடுத்து, அந்த தண்டனைனா ஸ்கூல்ல படிக்கணும், நான் வேலை செய்யறேன் அதே ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல அவங்க 5 வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிள்ளைக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை எங்க ஸ்கூல்ல வந்து அந்த 5வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தா அவங்க படிக்க ஆரம்பிச்சு, ஆனா பேசினான், இவ்வளவு காலம் பேசாத பிள்ளை கடைசியில வந்து நம்ம கிட்ட ஜெபிச்சு ஒரு 2-3 நாளுக்குள்ளவே அந்த பிள்ளை, அம்மா அந்த ஜபத்திலேயே பாதியில என்ன கட் பண்ணிட்டா, அம்மா என்னை இயேசு மன்னிப்பாரா நான் கொண்டுட்டேனே. அதுதான் அவர் பேசாத இருந்து பேசின முதல் வார்த்தை, என்னை இயேசு மன்னிப்பாரா நான் கொண்டுட்டேனே அப்படின்னு. அதன் பிறகு கோர்ட்டு நடந்து அந்த பிள்ளை எங்க ஸ்கூல்லயே 5 வருஷம் போட்டாங்க. அப்ப அந்த பிள்ளை அந்த எங்க ஸ்கூல்ல 5 வருஷம் இருந்தது. அந்த பிள்ளை ஜபத்தின் மூலமா தான் அந்த பிள்ளை பேசுச்சு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஏன்னா அது பேசாம இருந்தா கோர்ட்டு நடக்க முடியாத, ரொம்ப வேதனை ஆயிட்டு இருக்கும், கோர்ட்டுலயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த பிள்ளை பேசலையே, பேசினாதான் என்ன அவ தான் கொன்னாளா இல்ல வேற யாருனா எதனா செய்தாங்களா இல்ல எதுக்காக கொன்னா அப்படின்ற விஷயமே தெரியாம போயிருக்கும். இப்ப எல்லாமே முடிவு பண்ணி ஸ்கூலுக்கு போட்டாங்க, 5 வருஷம் ஸ்கூலுக்கு போட்டாங்க. அடுத்து வந்து என்கிட்ட, அதாவது அந்த பிள்ளை தப்பு பண்ணல, பக்கத்து வீட்டுல இருக்கிற பையனோட அந்த அந்த பிள்ளை வந்து ஒரு கவுன்சிலருடைய மகா, ஆனா பக்கத்து வீட்டுல பக்கத்துல பக்கத்துல பேசுறது பழக்கம் தான், தப்பு இல்லை. ஆனா அந்த 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 வாலிப பையன் என்ன பண்ணிட்டான், வா நம்ம கொஞ்ச நேரம் பீச்சு பக்கம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லவே இந்த பிள்ளை அவன் பின்னால போய் பீச் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கவுன்சிலர் ஆச்சு, அதனால ரேடியோல அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த ரேடியோல அலௌன்ஸ் பண்ணது கேட்டவுடனே பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பீச் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டாங்க, அவனை ஜெயில போட்டாங்க, இந்த பிள்ளைய எங்க ஸ்கூல்ல போட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து அங்க இருந்து அவங்கள அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வருஷம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் ஊர்ல எல்லாம் கொண்டு போய் விட்டா கூட ஒரு மாதிரி பேசுறாங்க, அது என்ன பண்றது, மறுபடியும் கொண்டாந்து இந்த ஸ்கூல்லயே விட்டுருலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் பார்த்தாக்க அந்த புள்ள நல்ல புள்ள, அப்புறம் நான் சூப்பரண்டுகிட்ட சொல்லிட்டு போய் அவங்க வீட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா அந்த பொண்ணை கூட்டிட்டு வரீங்க நீங்க அப்படின்னா, இல்ல இல்ல எல்லாருமே ஏசுறதுனால அவர் கவுன்சிலரா இருக்கிறாரு பதவியில இருக்கிறாரு அதனால நான் எப்படி வச்சுக்க முடியும், அதனால இந்த ஸ்கூல்லயே கொண்டாந்து விட்டுடுறேன் அப்படின்னாங்க. ஐயோயோ வேண்டாம், என் வீட்டுல கொண்டாந்து விடுங்க, என் வீடு காட்டுல தான் இருக்குது, வீடே கிடையாது நாங்க கட்டுற போது, ஒரு 2-3 வீடு தான், ஃபுல்லா காடு மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு உங்களுக்கு முடியும்னா கொண்டாந்து என்கிட்ட விடுங்க, நான் வேணா வச்சுக்கிறேன், ஆனா அந்த ஸ்கூல்ல மட்டும் கொண்டாந்து தயவு செய்து விடாதீங்கம்மா, ஏன்னா இங்க குற்றவாளி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அந்த பிள்ளைங்க பேசல மற்ற குற்றங்கள் எல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு அவங்க தவறா போயிட்டாங்கன்னா மறுபடியும் திருத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க கொண்டாந்து என்கிட்ட விட்டாங்க. ஒரு 6 ஆண்டுகள் அந்த பிள்ளை என்கிட்டயே இருந்தான், நல்ல முறையில வச்சிருந்து, ஏன்னா ஒரு கிறிஸ்துவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அவ ஒரு சில காரியங்கள் சொன்னான், அதனால எனக்கு அது நல்லதுன்னு பட்டு நான் விட்டுட்டேன். என்ன சொன்னானுமா, கிறிஸ்துவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாம்மா, ஆனா நீ எந்த இடத்துல இருந்து முன்ன நீ வந்தேன்னு கேட்டா விஜிலன்ஸ் ஹோம்ல இருந்து வந்தேன்னு சொன்னா அது வந்து குற்றவாளிகள் இருக்கிற பள்ளிக்கூடம், அதுல இருந்து வந்தேன்னு சொன்னா அந்த புள்ள நல்ல பிள்ளையா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னை தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நான் எப்படிமா நான் திருப்பி உங்ககிட்ட தானே நான் வரணும் அப்படின்னு சொல்லவே எனக்கே மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்துல அவங்க வீட்டுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அக்காங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அவளை வந்து சொந்த மாமா அத்தை பிள்ளைக்கே நாங்க கொடுத்துடலான்னுக்குறோம், நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு நாள் நீங்க வளர்த்துட்டு நான் புடுங்கின்னு போற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க விரும்புனா நீங்க கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு சரியின் பட்டது, நம்ம வேணும்னா அந்த பிள்ளைகிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அவங்க சொந்தக்காரர்கள் போது நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பிள்ளைக்கே நாங்க கொடுத்துட்டோம். இப்ப அந்த பிள்ளை வந்து அன்பா என்கிட்ட ஒரு மகளை போலத்தான் வந்துட்டு போவா, லீவ் லாண்ட்ல எல்லாம் பிள்ளைகளை கூட்டிட்டு, 2 பிள்ளைகள் இருக்காங்க கூட்டிட்டு வருவாங்க. ஆனா அவளை கட்டின அந்த அத்தை பிள்ளை, அந்த பிள்ளை சொல்லும், உனக்கு அம்மா இல்லை அவங்க, எனக்கு தான் அம்மா, நீ தான் மருமகன்னு சொல்லும். அந்த அளவுக்கு அந்த பிள்ளை அவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்குது, எனக்கு அவ்வளவு பெரிய பொண்ணு ஒண்ணு இருக்குது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அந்த பிள்ளைக்கு அவ பேர் சீலா, நீங்க அவளுக்காகவும் நல்லா ஜெபிச்சுக்கோங்க, எப்படியாவது அவர் ஆண்டவரை அவ ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி
சிறு பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய ஊழியத்தை பத்தியும் சொன்னீங்க, அதே போல பெரிய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அவங்க மத்தியிலயும் உங்களுடைய வாழ்க்கையின் தாக்கத்தை குறித்து ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ எப்படியும் ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையில வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாத வாழ்ந்துட்டு இருக்க பிள்ளைகள், சிறு பிள்ளைகளா இருந்தாலும் பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில கத்துற உங்களை ஒரு சாட்சியா யூஸ் பண்ணதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காட்டி. சோ இப்பொழுதும் நம்ம தொடர்ந்து நீங்க வந்து சிறு வயதுல இருந்து உங்களுடைய அனுபவங்களை குறிச்சு நாங்க பார்த்து கேட்டோம் இவ்வளவு நேரம், இன்னும் பல அனுபவ சாட்சிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேஸுமே வந்து எங்களுக்கு இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்படி ஒவ்வொரு பின்னணியில இருந்து பிள்ளைகள் வராங்க, அவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க வெவ்வேறு விதமா நீங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க. உங்க வீட்டிலேயே கொண்டு வந்து அந்த பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க வீட்டிலேயே ஒருத்தரா நீங்க பாவித்த அந்த பிள்ளைய நீங்க உருவாக்குனது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆண்டி. இப்ப தொடர்ந்து ஆண்டி, இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள், இந்த யூடியூப்ல இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்க பிள்ளைகள், அவங்களுக்கு நீங்க ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது பிள்ளைங்க முடிந்த வரைக்கும் அந்த காலத்து பிள்ளைங்களை அதிகாரத்தோடு பெற்றோர் பண்ணாங்க, அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒழுங்கா நடந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, அவங்கள ரொம்ப டபுள் அன்பு, நான் ஒரு அன்பு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அன்பு சொல்ல மாட்டேன், டபுள் அன்புல அவங்களுக்கு புரியிற வகையில அவங்க ஏற்றுக்கொள்ற வகையில அந்த பல காரணங்கள், பல உதாரணங்கள், பல சாட்சிகள் இதெல்லாம் வச்சு அந்த பிள்ளைகளை சொல்லி நம்ம ரொம்ப அன்பா நடத்தணும். எனக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான்மா, வேற எதுவுமே இல்லை. ரொம்ப அன்பா ரொம்ப நேசிக்கணும் அந்த பிள்ளைங்களை. இல்லைன்னா இந்த காலத்து பிள்ளைங்க உடுத்துறதுல இருந்து அவங்க இந்த சினிமா பாடல்கள் சினிமா வந்தது எல்லா பக்கமும் வந்து நல்ல சூழ்நிலை இல்லை. இப்போ அதுதான் எனக்கு ரொம்ப வேதனைக்குரியது, எந்த பக்கம் திரும்பினாலும் நல்ல சூழ்நிலை இல்லை, எல்லா விதத்துல சீர்கெட்டு போயிருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க சினிமா பார்க்கறதோ அல்லது மீடியா அல்லது அந்த மாதிரி காரியங்கள் அவங்க செய்யும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து அவங்க பார்க்கும்பொழுது நம்மளும் கூட உட்காரணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். பெற்றோருங்க உட்கார, அப்ப அந்த பிள்ளைங்க ரொம்ப பார்க்க மாட்டாங்களோ, கொஞ்சம் அப்படி 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 கொஞ்சம் பார்ப்பாங்க, கொஞ்சம் பார்க்க மாட்டாங்களோ. அந்த மாதிரி சூழ்நிலை தடை பண்ணாதையும் இருக்குன்னா தடையும் பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலையில ஒன்னா அவங்க வந்து சீரியல்ல பாரு சினிமா பாருன்னு நம்ம விட்டுருலாம். ரெண்டாவது செல்போன், அவங்களுக்கு ரொம்ப செல்போன் வந்து அது எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்குது. ஒண்ணுமே இருக்காது, மண்ணி கணக்குல பேசுவாங்க. அத வந்து பெற்றோருங்க வந்து ரொம்ப கவனம் செலுத்தி அந்த பிள்ளைங்களை எந்த வகையில, ஒரு ஒரு பிள்ளைய ஒரு ஒரு மாதிரி நடத்தினார்தான், எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரியா நடத்தவே முடியாது. அப்ப ஒரு சிலருக்கு விட்டு கொடுத்து, ஒரு சிலருக்கு கண்டிப்பு வச்சு, ஒரு சிலருக்கு அதை பத்தி பக்குவமா சொல்லி 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 தான் நம்ம அந்த மாதிரி செல்போன் உபயோகப்படுத்துறது, எப்படி யாருக்கு படுத்துறாங்க, அவங்க யாரோட பேசுறாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ரெண்டாவது சுத்துறாங்க பிள்ளைங்க, சினிமா போறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு விரிவா சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம சீரியல் பார்க்காத, சினிமா பார்க்காத, அது பார்க்காதன்னு சொல்ல முடியலையே, அதுல வரக்கூடிய காரியங்கள்லாம் நல்லாவும் இல்லையே. இது ரெண்டுல இருந்தும் பக்குவப்படுத்தணும்னா முதல் காரியம் சேவை. இந்த வாலிப பிள்ளைகளாகட்டும், கல்யாணம் ஆன பிள்ளைங்களாகட்டும், இல்ல நடுவ நடுத்தர மக்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், இந்த பிள்ளைகளுக்குன்னு, வாலிப பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைகளுக்குன்னு எப்படியாவது நம்ம நேரத்துல கொஞ்சம் நேரம், ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது ஆண்டவர் காலை பிடிச்சி மன்றாடித்தான் ஆகணும். நம்ம அந்த நிலைக்கு தான் வந்துட்டோம் இப்போ. எதை டிவியை திறந்தாலும் அப்படித்தான் இருக்கு. அதனால வாலிப பிள்ளைகள்ல வந்து சுத்தர விடுறது, அவங்க இஷ்டத்துக்கு சினிமா எல்லாம் பார்க்க விடுறது, அவங்க பார்க்கும்போது நம்மளும் கூட உட்காந்துக்கணும், உட்காந்து நம்ம சொல்லணும், பத்தியா இதனால இப்படி ஆச்சு, அதனால அப்படி ஆயிடுச்சு பத்தியா, அதனால. ரெண்டாவது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சுதந்திரம் கொடுக்கணும். அதே சமயம் அந்த சுதந்திரத்துல நம்மளுடைய கண்டிஷன், நம்மளுடைய கவனம் ரெண்டும் இருக்கணும். அதைதான் நான் சொல்ல விரும்புறேன். உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து மனப்பூர்வமா நீங்க பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோருக்கும் கொடுத்த அறிவுரைகள் ரொம்பவே பிரயோஜனமா இருக்காண்டி. எப்படி பிள்ளைகளை இந்த நாட்கள்ல கண்காணிக்கணும், கடந்த நாட்கள்ல கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டுப்பாடுகள் பேரண்ட்ஸ் வச்சிருந்தாங்க பிள்ளைங்களை கண்காணிக்க, ஆனா இந்த நாட்கள்ல அதிகமாக டபுள் அன்பு நீங்க காமிக்கணும்,
பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அதே நேரத்துல நீங்க கண்காணிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே இடத்துல பிள்ளைங்கள் தங்களை எப்படி காத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க. உண்மையிலே இந்த டிப்ஸ் எங்களை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நாங்க விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் வாண்டி இந்த நிகழ்ச்சியுடைய எண்ட்ல நீங்க இத பாத்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்காகவும் நீங்க ஒரு சிறு ஜெபம் செய்து நீங்க முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டி ஜெபிக்கலாம். சோதரிகரும் கர்த்தாவே, சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. நேர வரை ராஜா நாங்க பேசி கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் நீ கேட்டு கொண்டிருந்தீர் தகப்பனே. அதற்காக நாங்க சோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இதற்காக முயற்சி செய்த அத்தனை சகோதரிகளையும் கூட அப்பா தகப்பனே, அப்பா இன்னுமா ராஜா நல்ல ஞானத்தை தந்து பிள்ளைகளுக்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் கவனமாய் செய்யத்தக்கதாக அப்பா நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் அவங்க குற்றங்களை அவங்களுக்கு சுட்டியும் காட்டணும், அதே சமயம் அவங்க செய்யாத மாதிரியும் நம்ம ஜெபிக்கணும். இது ரெண்டு காரியமும் சேர்ந்து இணைந்து வரும் பொழுது நிச்சயமாக எவ்வளோ பிள்ளைங்க அவங்க அப்பா மன திரும்பறதுக்கு அது ஏதுவா இருக்கும் ஆண்டவரே. இப்போ குறையே ஜபக்குறைவு தான் இருக்கு ஆண்டவரே. அந்த ஜபக்குறைவை நீங்க தான்ப்பா பிள்ளைங்க இருதயத்துல பேசி இதுக்காக அப்பா தகப்பனே மன்றாடக்கூடிய பிள்ளைகளை நீங்க இந்த உலகத்துல நீங்க ஏற்படுத்தி தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் அப்பா, வாலிப பிள்ளைகளே எல்லாம் கூட கர்த்தாவே, அப்பா நீர் ஒருவர் போதுமானவரா இருக்கிறபடினால உங்களுடைய கரத்திலே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வாலிப ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த வேலையிலே ராஜா உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்ததற்காக மிக்க நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் பண்ணுகிறேன் ஐயா. இந்த ப்ரோக்ராமை போட அப்பா உதவி செய்த அத்தனை சகோதரிகளுக்காகவும் கூட அப்பா நான் சோத்திரம் பண்ணுகிறேன், நான் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாய் அவர்கள் பலமாய் செய்யத்தக்கதாக அப்பா உமக்கு சோத்திரம். நல்ல ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுங்க, நல்ல அந்த ஞானத்தை கொடுங்க, நல்ல வல்லமையை கொடுங்க, அதன் தேவைகளை சந்திங்க அப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா, உமக்கு சோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் இந்த நேரத்துல நாங்க எல்லாம் கூடி வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் ஆண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து கொள்ளும்படியாய், உங்களுடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தந்த கிருபைக்காய் சோத்திரம். இந்த ப்ரோக்ராமை நடத்துகிற அப்பா சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் வல்லமையாய் அவர்கள் கர்த்தாவே இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா மனோ பக்குவத்தை தாங்கப்பா அப்பா, நல்ல தைரியத்தை தாங்கப்பா அப்பா. நல்ல கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்பட்டு பேசுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் பேசும் அடிமைகள் கேட்கிறோம் ஐயா. செயல் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல சுகபலத்தை கட்டளை எடுங்க, தேவைகளை சந்திங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தன்னுடைய அனுபவங்களோடு கூட சேர்த்து இந்த காலத்தின் அவசியத்தை நமக்கு அழகா சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஒவ்வொருவரும் ஜபத்தின் அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நாட்களில ஆண்டவருடைய பாதத்தை நம்ம கட்டி பிடித்து மன்றாடினால் ஒழிய இப்ப இருக்கிற இந்த கொடுமைகள்ல இருந்து நம்மளுடைய பிள்ளைகளையோ வாலிப பிள்ளைகள் தங்களையோ காத்து கொள்ள முடியும் அப்படின்றத ஆணித்தரமா ஆண்டி சுட்டி காட்டி இருக்கிறாங்க. சோ நம்ம ஜபத்தை அதிகப்படுத்துவோம். இன்னைக்கும் நேரம் எடுத்து தன்னுடைய அனுபவ சாட்சிகளை நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்ட ஆண்டிக்கு இன்னொரு விஷயம் கூட கர்மேல் கிறிஸ்தவ சபையின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றி நாங்க தெரிவித்துக்கிறோம் ஆண்டி. தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து ஆண்டி, தொடர்ந்து இதை யூடியூப் வாயிலா பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். பழைய எபிசோட்ஸ் 41 எபிசோட்ஸ் நமக்கு யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதேனும் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க திரும்ப அந்த லிங்க்ஸை நீங்க பார்த்து பயனடையும்படியா நாங்க கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா மீண்டும்
அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னொரு தேவ ஊழியருடைய அனுபவ சாட்சிகளோடு கூட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.